நட்புகள் வந்து பல விதமாக இருக்குது. இதில் ரொம்ப ஆத்மார்த்தமான நட்பு அப்படின்னு ஒரு வகைப்படுத்தணுன்னா, ஆத்மார்த்தமான நட்பு அப்படின்னா ரொம்ப ஒன்றுக்குள்ளே ஒன்றா, ரொம்ப ஒரு ஒட்டுதல் தன்மையோடு, அப்படி நகமும் சதையும் போல அப்படிங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பு. என்னோட அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விரல் விட்டு என்ற நண்பர்கள் தான் இருக்காங்க. எனக்கு எல்லாருமே நண்பர்கள் தான். ஒரு சில சமயம் நான் வந்து ஒரு குலோப் ஜாமுன் மாதிரி அப்படி ஒரு இனிமையாக இருப்பேன். அந்த நேரத்தில் என்னையோட நட்பு என்னை நோக்கி வரும்போது பச்சை மிளகாய் மாதிரி காரமாக வருவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த காரத்தன்மையை போக்கி குலோப் ஜாமுனோட இனிப்பை கொடுக்கறது, அதுதான் நான் இதுவரையிலுமே செய்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஏன் என்கிட்ட அவங்க பச்சை மிளகாய் மாதிரி நடந்துக்கிறாங்கங்கிறத நான் கருத்தில் வைக்கிறதில்ல. அவங்களுக்கான இனிமையை நாம் எந்த அளவுக்கு தர முடியுங்கிறத தான் நான் யோசிச்சிருக்கேன். அதே மாதிரியே அவங்க என்னைய எது வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற இடத்துல தான் நான் வச்சுருக்கேன். அப்படின்னா என்னென்னா, இதை சொன்னோன்னா அவளுக்கு பிடிக்காது, பிடிக்காததை அவகிட்ட சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் நட்புக்குள்ளே இருக்கிறதில்ல. என்னோட ஆக்டிவிட்டீஸில் குறைகளையும் அவங்க சொல்லிக்கிற அளவுக்கு தான் நான் என்னோட நட்புகளை கொண்டுட்டு போகிறேன். நட்புங்கிறது என்னை பொறுத்த வரையிலும் நிலா மாதிரி வளரதும் தேயறதுமானது தான். நமக்கு அந்த குறைகளை குற்றச்சாட்டுகளை தாங்கிக்க கூடிய அந்த மனதை நாம் உருவாக்கிக்கணும். இந்த பரஸ்பர புரிதல் இருந்தால் நட்புகளுக்குள்ளே பெரிய விரிசல் வராது. இருந்து பாருங்களேன்.